மகாராஜா. பலகாரம் எங்கே மணிவண்ணன்? அதை சொல்லத்தாங்க என்ன அனுப்பிச்சாரு. மணிவண்ணனுக்கு ஏதாவது ஆபத்தா? அவருக்கா? ஐயோ, அது வைரம் வாங்கி உடம்பாச்சுங்கட. பத்திரமா இருக்கேன், வெற்றியோட காரியத்தை முடிச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு திரும்பி வந்துடுறேன்னு சொல்ல சொன்னாருங்க. இதுவே கொடுக்க சொன்னாரு. என் மகன் வீரன், நான் அவருடைய தோழன். ஜாக்கிரதையாக இந்த ஓலையை கொண்டு போய் கரிகால சோழரிடம் சேர்த்துவிடு. என்ன அரசு, நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு திடீர் ஓல? சம்பந்தம் இருக்கிறது. நீ திரும்பி வரும்போது நான் மஞ்சள் மீது படையெடுத்து சென்றிருப்பேன். என் மனதில் அலாதியான உற்சாகம். காடு மேடுகளை எல்லாம் கடந்து நான் வெகு தூரம் போக வேண்டும். எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போகலாம். இயற்கை பார்க்க பார்க்க அழுப்புதும். திரும்பி வராம அங்கேயே இருக்கலாம் என்று தோன்றுகிறேன். அதுவேதான், திரும்பி வரவே வேண்டாம், அங்கேயே இருந்து. நான் மட்டுமா? நானும் கொடுத்தேன். என்ன திடீர் ஓலை? அவசரம், ரகசியம் என்று சொல்லி கொடுக்க சொன்னார் கருவூர் சோழர். உடையூர் உடையார் கரிகால சோழருக்கு கருவூர் உடையார் கனிகண்ணன் வணக்கம். இரண்டு நாட்களுக்கு முன் நான் வஞ்சிக்கு சென்றிருந்தேன். அங்கே திடுக்கிடத்தக்க ஒரு செய்தியை கேட்டேன். தங்கள் பால் மஞ்சள் கொண்டு சேரமன்னன் மணிவண்ணன் பதி செய்திருக்கிறார். தங்கள் செல்வி கப்பகவல்லியை சிறையெடுப்பதற்காக மாறு வேடத்தில் அங்கேயே வந்து தங்கி இருக்கிறார். எச்சரிக்கையாக இருக்கும், உடனே அவனை கைது செய்ய. அங்குள்ள கணிகள் ஒளி குகையிலே பூனை. மணிவண்ணனா குத்துவையவன்? அலங்காவியர் கைதாளரே, சேரத்தின் தாயை வலிக்கின்ற அந்த பையை குறைக்க உன் செல்வத்தை கலந்து கொள்கிறேன். வஞ்சியான் பிறரை வஞ்சியான், ஆனால் வஞ்சித்தவனை விடமாட்டான். குகையை களம்பட்டும் ஓரைய மூலத்தும் கவலையில்லை. அழிதீர்த்துக் கொண்டிருக்கேன், நான் வருகிறேன். உமது மகனும் இதன் மூலம் விடுவித்துக் கொள்கிறான். இந்த முத்துவையவன் என்ற மணிவண்ணன் யாரெங்க? வாயில்களை அடையும். முத்துவையவன் எந்த மூலையில் இருந்தாலும் அவனை கைது செய்யுங்கள். கப்பல்வெளியை உடனே கொண்டு வர வேண்டும். நிதானிக்க நம்மை அவன் விடவில்லை. சித்ரா அல்லது போர் என்கிறான். சித்ராயின் குடிமகள். இனி போர்க்களந்தால் நாம் அவனை சந்திக்க வேண்டிய இடம். படைகளை தயார் செய்யும்படி தளபதிகளுக்கு உத்தரவிடுங்கள். வரவேண்டும். ஏழையும் குடிச்சிட்டு காவலரின் தோழி அமருங்களப்படி. அமர்ந்து பேசக்கூடிய அமைதியான நேரம் இல்லை சித்ரா. அவசர காரியமாக வந்திருக்கிறேன். என்ன செய்கிறீர்கள்? 60 ஆண்டுகள் அமைதியாயிருந்த சேர நாட்டின் மீது ஊர்வரசு கொட்டிவிட்டான் கருவூர் சோழன் கண்கண்ணன். கருவூர் சோழன் கண்கண்ணன் பாக்கி இருந்தது மன்னார். பதம் பார்க்க நினைக்கிறான் வஞ்சிமண்டலம். வஞ்சியை காக்க வாழ் வீரர்கள் இருக்கிறார். வலுவுள்ளவர்கள், அறிவு. வாழும் வலுவும் போரிலே வெற்றியை தரலாம், கொட்டி ஓரும் குறுங்கியை தடுக்க முடியாமல் இருக்கிறார். அதற்கு கத்தி இல்லாமலே களம் முடிய வேண்டும். கணிகண்ணன் தீர்த்தம் தெரிய வேண்டும். கருவூரும் வஞ்சியும் உதரம் கொட்டாமலே பிழைக்க வேண்டும். இவ்வளவும் நடக்க வேண்டும் என்றுதான் இந்த இளம் மனதும் பேராசைப்படுகிறது. நடத்துவதற்கு வழிகேடித்தான் நானும் வந்திருக்கிறேன். சித்ரா, வஞ்சியின் இளவன் உறையூரில் இருக்கிறான். மஞ்சகன் கணிகண்ணன் அதையும் அறிவான். வஞ்சிக்கு படையனுப்பும் அதே நேரத்தில் உரந்தைக்கும் செய்தி அனுப்பப் போகிறான் கணிகண்ணன். வஞ்சியில் வாரிசு உறையூரில் தான் இருக்கிறான் என்பதை சோழன் அறிந்தான். தன்னன் தன்யன் தப்ப முடியாத சோழர்கள். உறையூரில் மணிவண்ணன் திரைப்படுவான், கருவூரான் வஞ்சியிலே களம் காண்பான்.
தடுத்து நிறுத்தும் சக்தியை படையிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. உன்னிடமிருந்து எதிர்பார்க்க என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள் அமைச்சரே. சேர நாட்டின் இளவரசர் சிறைப்பட்டால் அந்த அவமானத்தின் வஞ்சியின் குடிமகளுக்கு பங்கில்லையா? சொல்லுங்கள். என் சக்திக்கு மீறியதாயும் வஞ்சியின் தலைவனுக்காக உங்கள் ஆணைக்கு தலை வணங்குகிறேன். தாமதமின்றி கரூருக்கு நீ ஏடொன்று அனுப்ப வேண்டும். அனுப்பு. கணிகண்ணனை சந்திப்பதாக அதில் எழுத வேண்டும். நான் சந்திக்கவா? வாய் திறந்திருக்கும் புலியின் வாயில் வெள்ளாடு விழவா? அவ்வளவு தைரியம் இல்லையா உனக்கு? பகைவர்கள் பத்து பேராக சூழ்ந்துவிட்ட நேரத்திலும் புகைகிழத்தி புன்னகை காட்டி தப்பு ஓடும் சாதுரியம் சதுராடும் அங்கேயிருக்கு உண்டு என்றல்லவா நான் பிடித்திருக்கிறேன். சித்ரா, பாவத்தின் சின்னமான கணிகண்ணனிடம் நீ ஆபத்தில் சிக்கிக் கொள்வது நான் விரும்பவில்லை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். கணிகண்ணனை சந்தித்து கனிவாக பேசி ஆடச் சொன்னால் ஆடி பாடச் சொன்னால் பாடி இளவரசர் வஞ்சிக்கு திரும்பும் வரை இந்த போரை தடுத்து நிறுத்திவிடும். நடக்கக்கூடிய நடந்திருப்பதாக சரித்திரம் கூறுகிறது. கலக்கத்தை விடு, கண்ணீர் துடை, ஏட்டு பிடி, எழுத்தான் ஏடு, எழுது கரும்பு சோழனுக்கு பல்லக்கு வரும். நீ சொல்லுகின்ற போரை நிறுத்தும். உன்னையும் காத்து தஞ்சையின் மண்டையும் காத்து நீ திரும்பு. இளவரசரும் ஆபத்தில்லாமல் வந்து நல்லதம் சரி. வஞ்சியின் காவலுக்காகவும் அவராலும் இந்த குற்றத்துக்காகவும் அன்பு வடிவான தங்களுக்காகவும் புற்றுக்குள் இறங்குகிறேன். பாம்பை பிடிக்கிறேன். கொத்தப்பட்டு நான் இருந்த போதிலும் வஞ்சியின் குலம் தழைத்தால் போதும். கருவூராணும் காவலருக்கு ஆடல் பணியை சித்ராவின் வணக்கம். அரசர்பிரான், தங்களை நான் சந்திக்க பெரிதும் விரும்புகிறேன். பல்லக்கொண்டு அனுப்பி வைத்தால் அடுத்த வினாடியில் புறப்பட்டு வர தயாராக இருக்கிறேன். சித்ரா, பாதி தூரத்தை என் படை கடந்த போது மீதி தூரத்தை வெற்றி கடந்து வந்திருக்கிறதானா? வெற்றி கடந்து வந்திருக்கிறது. படையின் தேவையில்லை, பல்லக்கு அனுப்பி வைங்கள். தடையின்றி வருகிறேன் என்கிறாள் சித்ரா. இவ்வளவு ஊரும் ஒரு பெண்ணுக்காக அவர்தான். நான் ஒரு மடையன், இதுல அரசியல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு பைத்தியக்காரனடா. மங்கையரை மையமாக வைத்துத்தானடா அரசியலே உழுகிறது. பல்லக்கொன்றும் பத்து காவலர்களும் வஞ்சிக்கு செல்ல வேண்டும். தலைநாயகம் கூறு. போ. பல்லக்கு வந்துவிட்டேன். என்ன நீ புன்னகை புரிகிறீர்கள்? கருவூரி நரக வாசலுக்கு உங்கள் சுமந்து செல்லும் கால பேர் வந்துவிட்டோம். அம்மா, மலரின் மெல்லிய உங்களை அரசியல் நாடிவிட்டு நாடு அழைத்து போகிறோம். கலங்காதே மங்கையருக்கு. அடங்கி கிடப்பது மார்பறை கழுவதும் பெண்ணை இரண்டு குணங்கள். நான் எப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறேன் என்பதும் எனக்கு தெரிகிறது. யாரை சந்திக்கப் போகிறேன் என்பதும் எனக்கு புரிகிறது. புரிந்துமா புன்னகை புரிகிறீர்கள்? மங்கையர்க்கரசர், ஒன்றை நடத்தி காட்டியே தீர வேண்டுமென்றால் அதை சிரித்துக் கொண்டே செய்ய வேண்டும். உலகத்து சக்திகளுக்கெல்லாம் உன்னத சக்தி என்னுடைய இருதயம்தான் என்ற நம்பிக்கையோடு புறப்படுகிறேன். கலங்காமன் வழியன், அம்மா, திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் தப்ப முடியும் என்று காதல் நாதனுக்காகவும் கண் போன்ற நாட்டுக்காகவும் கருணாவத்தின் முன்னிலேயே திருநாள் கொண்டாடு. ஆடும் நாகம் அருகில் நெருங்கினான் நட்புத்தன்னை பிடுங்குகிறோம். நாகத்தை நாம் துண்டமாக்குகிறோம். கணவனுக்கு பகைவனுக்கு பேய். புறப்படுகிறோம்.